வடமாகாண சபையின் 85வது அமர்வு நேற்று செவ்வாய்க்கிழமை கைதடியில் அமைந்துள்ள வடமாகாண சபையின் கட்டிடத் தொகுதியில் நடைபெற்றது. இதன்போது கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற லஞ்ச ஊழல் குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், குற்றவாளியாக இனம் காணப்பட்டவருக்கு எதிராக கூட்டுறவு அமைச்சம் கூட்டுறவு ஆணையாளரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தினார்கள். நாங்கள் மாகாண சபையில் இதுகளுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் முதலில் கூட்டுறவு அமைச்சரை மாத்திரைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து போட்டு இந்த பிரச்சனைகளை கொண்டு போகலாம். ஏன்னு சொன்னால் அவர் கூட்டுறவுக்கும் அவருக்கும் எட்டாக்கணி. இவ்வளவு ஊழல் நடக்கிறது, நாங்கள் எத்தனை தான் சபையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் வேலை இல்லாமல் புறப்பாடுக்குள்ளேருந்து கொண்டு வாசிக்கிறீங்க, நாங்களும் எழுமுறையான சொல்கிறோம். என்ன நடக்குது இதில்? நாங்கள் தெளிவான முடிவு எடுக்கணும். மிகவும் ஒரு சதவீதமேனும் கூட்டுறவு பொருத்தமில்ல அமைச்சரை மாற்றி சரியான ஒருவரை கூட்டுறவுத்துறை வழங்க வேண்டும். அது எங்களுக்கு கௌரவ முதலமைச்சரும் கொடுக்கிறார். அந்த அவருக்கு கேட்க ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே இந்த இதே சபை தீர்மானம் கொண்டு வந்தால் தான் இந்த ஊழலுக்கு ஒரு முடிவு வரும். இல்லை என்று சொன்னால் இன்னும் பல உங்களுக்கு கடிதம் வரும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வாசிப்பீங்க, அங்கே ஐயா போன்ற கொஞ்சம் உணர்ச்சி விதப்பட்டால் எழுப்பி கலைப்போம், அவ்வளோதான் நடக்கும். நீங்க முடிவெடுங்க. ஆனால் இதில் தனி ஒரு நபர் 29 லட்சம் ரூபாவை எடுத்துக்கொண்டு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் சொல்லப்படுறது உபவிதி திருத்த வேணுமண்டு. கூட்டுறவு சட்டம் 1972 5ஆம் பிரிவின் 2வது சட்டப்படி ஒரு உபவிதியும் இதுக்கு தேவை. மோசடி செய்தவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துறேன். அந்த வழக்கை கொண்டு போய் சாதாரண சட்டங்களுக்கு கீழே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அதை விஷேட குற்றப்புலனாக பிரிவுக்கு பாரப்படுத்தி இருந்தால் அவர்கள் அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்திருப்பார். இது வேணுமென்று அந்த சமாஜ அவரை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட பல முயற்சிகள். இது பற்றி நாங்கள் இந்த விசாரணை செய்து அறங்கியை சமர்ப்பித்த பிறகு அமைச்சர் ரெண்டு பேரே சிசிடிக்கு எந்த வித பணிப்புரையும் கொடுக்க இல்லை. இந்த அறிக்கை கூட்டுறவுத்தி ஆணையாளருக்கு போன பின் இதுவரை அவர் ஒரு விதமான கடிதம் இது பற்றி நடவடிக்கை எடுக்க இல்லை. அப்போ நாங்கள் ஒரு 29 லட்சத்தை தனி ஒரு மனிதர் கொண்டு போய் வச்சிருக்கிறதுக்கு அனுமதி அளிக்கிறோம் என்றால் நாங்கள் இந்த சபையில் நிதியை பற்றி கதைக்கிறது ஒரு பெரிய யோசனையும் இல்லை. நான் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்லத்தான் வேணும். இலங்கையில் உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் உதாரணமான ஒரு முடிவை நான் எடுப்பேன், அது உங்களுக்கு தெரிவிப்பேன். இது சும்மா ஊழல் பண்ணி கொண்டு அதை மூடி மறைச்சி கொண்டு நடுவே போக இயலாது. 29 லட்சத்துக்கு திணைக்கள அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பஞ்சு? கூட்டுறவு ஆணையாளர் இப்போ எல்லாம் முடிஞ்சு இன்கரகண்டையை படுத்து கொண்டு போட்டார். அப்போ என்ன முடிவு என்ன? இந்த சபை என்ன முடிவு என்ன? நான் இதை கடைசி சந்தர்ப்பமாக கௌரவ அமைச்சருடைய அவதானத்தை நான் கூறுவேன். அது சரி வராவிட்டால் நான் உங்களுடைய என்னுடைய சில சிபாரிசுகளை நான் தனிப்பட்ட முறையிலேருந்து அது வாங்கி தெரியப்படுத்துவேன்.